ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சதுர் புஜன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி தோசை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தக்காளி மட்டும் இருந்தாலே போதும், இந்த மாதிரி சூப்பரான மொறுமொருவான தோசை வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த தோசை பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸில் 3 தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து கம்மி அளவில் தான் வந்து மாவே எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாவுக்கு அளவான 3 தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இந்த தக்காளியோட நாம் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சின்ன பல் அளவு இஞ்சி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நல்ல ஒரு மணமும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்கு 2 பல் அளவு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு நான் 4 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நல்லா ஒரு மணம் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டுக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டு பார்த்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மையாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், தக்காளி பேஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம வந்து மாவு வந்து கலந்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவு வந்து மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப புளிச்சிடாத மாவாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளியே வந்து கொஞ்சம் புளிப்பு தான், அதனால் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணக்கூடிய தோசை இது. எப்பயுமே வந்து மாவு தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம தக்காளி தோசையாக வந்து பண்ணி கொடுக்கலாம். எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் தக்காளி மட்டும் இருந்தாலே போதும், நம்ம வந்து சூப்பரான தோசை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சோண்டு உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆல்ரெடி வந்து நான் மாவில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி தோசைக்கு தேவையானது எல்லாமே நம்ம கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதோட நல்ல ஒரு மொறுமொறுப்பும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதை நம்ம ஊற வச்சுக்கணும். நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி கலந்தக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். மாவு நல்லா பொங்கி வந்தாப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து வரணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற மாவில் 1 கோழிக்கரண்டி அளவுக்கு நான் ரவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்புலாம் நான் தாளித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம தாளித்து போட்டு சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டு வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இந்த மாதிரி போடுறச்ச நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல ஒரு மணம் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே கலந்து விட்டுக்கலாம். ரவையும் நல்லா 10-15 நிமிஷம் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, நம்ம தோசை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ தோசைக்கல் வந்து நான் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தோசை வந்து நல்லா வரும். இப்போ இந்த மாவோடு நம்ம ரவெல்லாம் போட்டிருக்கறனால தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். சாப்பாடுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னு வந்து நமக்கே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து சின்ன சின்ன ஊத்தப்பம் மாதிரி இந்த தோசை வந்து போட்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஊத்தப்பம் மாதிரி வேண்டாம்னா நீங்கள் தாராளமாக நல்லா தோசை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வரும் அந்த மாதிரி பண்ணுறச்ச. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். கலரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி தோசை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ தோசை நல்லா வெந்துட்டு வருது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தோசையாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த தக்காளி தோசை வந்து மார்னிங் டிஃபனை கூட பண்ணிக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு எப்பயும் போல் நம்ம தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி கூட அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு வந்து நான் ஓரளவு கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அதோடய டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கூட வரும், நல்லாவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான தக்காளி தோசை நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயாச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தோசைலாம் வந்து பிடிக்காதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ தக்காளியெலாம் எடுத்துக்காதவங்க வந்து இந்த மாதிரி தக்காளி தோசையாக வந்து பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ இந்த தக்காளி தோசை பண்ணுறதுக்கு நமக்கு அதிகமான பொருட்கள் வந்து எதுவும் தேவைப்படாது. வெறும் தக்காளி, காரத்துக்கு வந்து வரமிளகா, இஞ்சி பூண்டு வந்து இருந்தாலே போதும். நம்ம சூப்பரான தக்காளி தோசை ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பண்ணி சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த தக்காளி தோசை ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.